ஜராஜன்ம விநாசாய தேகசுத்திகராய ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். விகாரி வருடம் ஐப்பசி மாதத்தினுடைய கிரகங்களின் உலாவரத சூழ்நிலைகளை பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே நமக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் காத்திருக்கிறது. காரணம் என்றால் இந்த மாத கோள்கள் மூலமாக நடப்பெறுகின்ற நன்மைகள் தீமைகள் அனைத்தும் மாதத்தில் ஏற்படுகின்ற கோள்கள் மூலமாக தான் நமக்கு நடப்பெறுகின்றது. ஏன்னா சில மாதங்களாக நமக்கு வராத பல காரியங்கள் திடீர்னு இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் ஏற்படலாம். ஒரு மாதத்துக்கு வீடு கட்ட முடியாத கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்த காலகட்டங்களை மாறி இந்த கோள்களின் சஞ்சாரத்தின் மூலமாக சுபவீரியங்கள் நடக்கிறோம். காரணம் என்றால் காலம் என்பது கிரகங்களின் கையில். அத்தகையான ஒரு உண்மைக்கு உறுதியான துணை நிற்கும் நவக்கோள்களை அடிப்படை கொண்டு சஞ்சாரங்களின் அடிப்படையில் ஏற்படுகின்ற நன்மைகள் தீமைகளை அலசி பார்க்கின்றோம். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் காத்திருக்கிறது. மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனாகிய குரு பகவான் வந்து விரயஸ்தானத்தில் மேலோங்கியிருக்கிறார். விரயஸ்தானத்தில் மேலோங்கி இருக்கும்போது அவங்களுக்கு விரயங்களை ஏராளமான விரயங்கள் ஏற்படும். மட்டும் இல்லாமல் மனக்கவலைகள் அதிகரிக்கும். காரணம் என்றால் ராசிலேயே வந்து தனுசு ராசிலேயே வந்து கேத்து பகவான் சனியோடு இணைந்திருக்கிறது. சனி பகவான் லக்னத்திலிருந்து நிறைய கவலைகள் உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கேத்து சேர்ந்து இருக்கிறதுனால வேலை செய்ய இடத்துல அருகில் உள்ளவங்கள மூலமாக அனாவசியமான தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும். மனக்குழப்பங்கள் அதிகமாக உண்டாகும். சனி கேத்து இணைவு என்பது லக்னத்தில் இருக்கச்சா பல தொந்தரவுகள் கொடுத்து இனம் புரியாத கவலைகள் ஆட்டி உதைக்கும். அப்படி ஒரு தீமை இருக்கிறது. ஆக இப்போ ராசிக்கு விரயத்தில் வேறு குரு வந்ததுனால விரை செலவுகள் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் மனக்கவலைகள் அதிகமாக வாட்டி உதைக்கும் வண்ணத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜென்மச்சனி பிடியில் இருக்கிறது. தனுசு ராசி ஜென்ம பிடியில் சனி பிடியில் இருக்கிறதுனால அங்கே ஏராளமான சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை தேடி வந்து குழப்பங்கள் உண்டு பண்ணும். வேலை செய்கிறது இடத்துல மேலதிகாரிகள் மூலமாக தொந்தரவுகள் உண்டு பண்ணும். இடமாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் என்று பல இன்னல்களுக்கு ஆளாக்க நேரிடும். இந்த காலகட்டங்களில் விழிப்போடு செயல்பட வேண்டியது அவசியமாகின்றது. மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதத்தில் நமக்கு 9 கூடையவன், 10 கூடையவன், 11 கூடையவன் லாபஸ்தானத்திலோ துலாமலோ உட்கார்ந்துருக்குது. சூரிய பகவான், புத பகவான், சுக்கர பகவான். புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சூரியன் புதனோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தை அங்கே 11 லாபத்தில் உருவாக்கிறது. இது ஒரு வகையான லக்ஷ்மி யோகம். விசேஷமான தனவரவுகள் வந்துடும். செய்யும் தொழிலில் மகத்தான நன்மைகள் அள்ளித்தரும். செல்வ செழிப்புக்குண்டாகின ஒரு அற்புதமான காலம். சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரதில் எந்த விதமானையும் இல்லை. மட்டும் இல்லாமல் குரு பகவான் பயிற்சி நமக்கு அக்டோபர் 28ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கப் போகிறது. ஏற்கனவே விருச்சிகத்தில் இருந்த குரு பகவான் வந்து ஜென்ம குருவாக வருகிறார். ஜென்ம குருவாக வந்தாலும் மறுபடியும் இத்தனை மனக்கவலைகளில் ஜென்ம குருவாக வருகிறார். ஆக ஜென்மத்தில் குரு ராமர் வனத்தில் என்ற புராண பாடலுக்கு அடிப்படையில் நம்மளுக்கு மறுபடியும் தொந்தர்கள் கொடுக்குமான்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம் என்றால் மற்ற இடங்களில் ஜென்மத்துக்கு குரு வரும்போது வேறு, இது அவருடைய சொந்த வீடு, ஆட்சி வீடுக்கு வலிமையான பலத்தோடு வருகிறார். அந்த காலகட்டத்தில் குரு பகவான் அவருடைய சொந்த வீடுக்கு வருது என்பதே மிகுந்த மகிழ்ச்சிகளை அள்ளித்தருமே ஒழிய உங்களுக்கு துன்பங்களை தராது. இது உறுதியான உண்மை. மட்டும் இல்லாமல் சனியோட கேத்தோட அவருடைய இணக்கம் என்பதே அந்த கிரகங்களுடைய கடுமை வந்து குறைத்துவிடும். ஏற்கனவே ஏழரசின் ஆதிக்கத்தில் நீங்கள் அல்லல் பட்டி கொண்டிருந்த வண்ணம் முற்றிலும் மாறி குரு பகவான் ராசியில் அமர்வதனால ஜென்ம குருவாக வர்றதுனால உங்களுக்கு தொந்தரவுகள் முக்கால்வாசி குறைத்து விடுவார். ஏன்னா குரு பகவான் பார்க்க கோடி தோஷ நிவிருத்தி, குரு சேர்க்கை என்பதை கோடி தோஷ பாவ நிவிருத்தி என்று சொல்வார்கள். அந்த வகையில் நமக்கு இந்த ஜென்ம குரு வந்து விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரும், மகிழ்ச்சி அள்ளித்தரும், தொழில் மகத்தான நன்மைகள் அள்ளித்தரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7ஆம் பார்வை 5, 7, 9 சிறப்பு பார்வைகள் மூலமாக அவர் விசேஷமான நன்மைகள் அள்ளித்தருகிறார். 5ஆம் பார்வை சிறப்பினை கொண்டு கல்யாணங்கள், பூர்வீக சொத்துக்கள், குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள், ஏற்கனவே பாதியில் கட்டிவிட்ட முன்னோர்கள் ஆலய வழிபாடுகள், திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய நிலை என்பது அந்த ஜாதகனுக்கு ஏற்படும்.
ஏழாம் பாவத்தை பார்வையிடுறதுனால கல்யாணங்களை தாமதப்பட்டிருந்த கல்யாணங்கள் எல்லாம் நல்ல இடத்துல அருமையான இடத்துல சற்று எதிர்பாராத விதத்தில் நல்ல இடத்துல கல்யாணங்களை கூடி வரி வரன்களை வீடு தேடி வரும். பாக்கியத்தில் குரு பார்வை விழுவுறதுனால எதிர்பாராத மிதமிஞ்சிய நன்மைகள் அள்ளித்தரும், அபரிமிதமான தன சேர்க்கை உண்டாகும், மகத்தான நன்மைகள் அள்ளித்தரக்கூடியது. ஆக ஜென்மச்சினி இருக்கிறதுனால விரயங்களை மேலோங்கும், விரயங்கள் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அவசியமாகிறது. அக்டோபர் 29ஆம் தேதி சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 6-11 வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அப்போ 6 வந்து 12ஆம் வீட்டுக்கு செல்லும்போது விபரீத ராஜயோகம் நடக்கப் போகிறது. விபரீத ராஜயோகம் எப்போ வந்து தனுசு ராசிக்கு நடக்கப் போகிறதோ அந்த விபரீத ராஜயோகிறது எதிர்பாராத பதவி யோகங்கள், பட்டம் பதவிகளை தேடி வரும் என்பது உறுதியாகிறது. நவம்பர் 7ஆம் தேதி புத பகவான் வந்து வக்ரகத்திலேருந்து நிவிருத்தியாகி வலிமையான நிலை பெறுகிறார். லாபத்தில் 11 பலன் விசேஷமான நிலையோடு இருக்கிறது. ஆக 7-10 வந்து 11 வந்து வக்ர நிவிருத்தி அடைகிறதுல கோட்டாளி மூலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை முற்றிலும் விலகி, அல்லது குடும்பத்தில் குதூகலங்கள் உண்டாய் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை முற்றிலும் நீங்கி எல்லோரும் நல்லறமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு வாத்சல்யம் என்பது உண்டாகும் என்பது உறுதியாகிறது. மட்டுமில்லாமல் தொழிலில் விசேஷமான நன்மைகள், ஏற்கனவே தேங்கிட்டு இருந்த தொழிலில் எதிர்பாராத வண்ணத்தில் செய்யும் தொழிலில் எதிர்பாராத தன சேர்க்கை உண்டாகும். நவம்பர் 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து 12ஆம் பாவத்தில் விரய பாவத்துக்கு வருகிறார், 11ஆம் பாவத்துக்கு வருகிறார். லாபத்தில் செவ்வாய் வரும்போது ஏற்கனவே போட்டிருந்த இடங்களை விற்பனை பண்ணது மூலமாக பல மடங்கு லாபத்தை அவங்க பார்ப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அவருக்கு ஏற்கனவே நில விற்பனை மூலமாக பல நன்மைகளை, பூமி சேர்க்கை மூலமாக அல்லது பூமி விற்பனை மூலமாக பல எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட்டு புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நிலை என்பது, வீடுகளை கட்டக்கூடிய நிலை என்பதை உறுதியாக தென்படுகிறது. ஆக ஜென்மகுரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் சென்ற மாதத்தை காட்டிலும் ஐப்பசி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது தனுசு ராசிக்கு எதிர்பாராத பல வகையான நன்மைகள் அள்ளித்தருவதில் எந்த விதமான ஐயமில்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து.